online Astro TV Valvin Velicham. ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் வேளவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்திலிருந்து குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவிற்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. இன்று நாம் காண இருப்பது பாக்கியஸ்தானம், அதாவது ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் எந்த இடம், அந்த பாக்கியஸ்தானத்தை எப்படி இயக்கி எந்த முறையில் இயக்கி நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்று நாம் காண இருக்கிறோம். பொதுவாக பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம் என்று பொருள். ஆக அந்த பாக்கியஸ்தானத்தை அதிர்ஷ்ட ஸ்தானம் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் அந்த பாக்கிய அதிர்ஷ்ட ஸ்தானம் எப்படி இருக்கிறது, அந்த அதிர்ஷ்டத்தை அடையும் வழிமுறைகள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை தான் இன்று நாம் காண இருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் அதிர்ஷ்ட ஸ்தானம் என்பது வலுவாக இருந்தால் அவர்களுக்கு எளிமையான முறையில் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அல்லாமல் அதிர்ஷ்டம் என்பது குறைவாக இருந்தால் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதாவது அந்த அதிர்ஷ்டங்களை அவர் பெறுவதற்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படி அந்த அதிர்ஷ்டஸ்தானம் கெட்டவர்கள், அந்த பாக்கியஸ்தானம் கெட்டவர்கள் எப்படி வாழ்க்கையில் உங்களுடைய செயல் மற்றும் உங்களுடைய அந்த வழிபாடு மற்றும் செயல்பாடு மற்றும் தான தர்மங்கள் மூலமாக எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை நாம் பெற முடியும் என்ற சூட்சமங்களைத்தான் இன்று நாம் தெளிவாக காண இருக்கிறோம். பொதுவாக 12 லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறது. அந்த பாக்கியஸ்தானம், அதாவது சில லக்னங்களை எடுத்துக்கொள்வோம், உதாரணமாக சில லக்னங்களை எடுத்துக்கொள்வோம். அந்த லக்னப்படி எப்படி அந்த லக்ன அடிப்படையில் எப்படி அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மனிதரும் நல்ல வேலையை பெற்று நல்ல தொழிலை பெற்று வாழ்க்கை நடத்துகிறார்கள். அப்படி வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் வந்துவிடுகிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் அந்த வருமானமானது செலவாகவே சென்று கொண்டிருக்கும். ஆக முதலில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்டும். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நிச்சயமாக லாபம் என்ற ஒரு விஷயத்தையும் அடைய முடியும். அதிர்ஷ்டம் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் லாபம் என்ற ஒரு விஷயமும் நிச்சயமாக வரும். ஆக சில லக்னங்களை நாம் இன்று காண இருக்கிறோம். உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம், மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானமாக தனுசுடைய வீடு வரும், அதாவது குரு பகவானுடைய வீடு வரும். அவர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக குரு பகவான் விளங்குகிறார். அவர்தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர், அதாவது பாக்கியம் வேறு இல்லை அதிர்ஷ்டம் வேறு இல்லை, அவர்தான் அந்த பாக்கியஸ்தானாதிபதியாக வருவார். அந்த பாக்கியஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் ஜாதகத்திலே லக்னத்திற்கு சுபஸ்தானங்களில் அமர்ந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும், நல்ல திசாபுத்திகள் வேண்டும். ஒருவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நிச்சயமாக வர வேண்டும். அந்த திசாபுத்திகள் வந்து இந்த குரு பகவானும் வலுவுடன் ஜாதகத்தில் இருந்தால், அதாவது அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பகவானும் வலுவுடன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டாகும். அதேபோல் அந்த லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் 6, 8, 12 ஸ்தானங்களிலே மறைந்துவிடக்கூடாது, 3ஆம் இடத்திலும் மறையக்கூடாது. பொதுவாக குரு பகவானிற்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களாகும். அந்த மறைவு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் எவ்வளவு பெரிய, அதாவது நல்ல ஒரு வருமானத்தை, நல்ல வேலையில் இருந்தாலும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்க பெற்றாலும் அந்த வருமானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடும். சில பேர் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக சம்பாதிப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு திருமணம் அமையாது. ஏனெனில் அந்த திருமண பாவத்திற்கு அதிர்ஷ்ட பாவகம் பலவீனமாக இருக்கும். இப்படி அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்க வேண்டும். உதாரணமாக மேஷ லக்னத்தை சொல்லிவிட்டோம். மேஷ லக்னத்திற்கு 6, 8, 3, 6, 8, 12 ஸ்தானங்களில் குரு பகவான் மறைந்து விட்டால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் சற்று குறைவுதான். ஆனாலும் எப்பொழுதுமே நாம் அதிர்ஷ்டம் இல்லை என்று பார்த்த உடனே சொல்லிவிட முடியாது. காரணம், அந்த 9ஆம் இடத்திலே அமரக்கூடிய கிரகங்கள், 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் திசைக்கு வந்தாலும் கூட அவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படியாவது அந்த அதிர்ஷ்ட ஸ்தானத்தை
பலம் பெற்ற லக்ன ரீதியாக பலம் பெற்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டு திசையை நடத்தினால் கூட அவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஆக நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். உதாரணமாக இந்த மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்தினுடைய அதிபதியாக சந்திர பகவான் வருவார். இந்த சந்திர பகவான் வளர்விரையாக இருந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த சந்திரனுடைய சாரம் பெற்ற திசைகளில் நிச்சயமாக அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். அப்பொழுது சந்திரனுடைய சாரம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம். ஆக ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் வேண்டுமென்றாலும் திசை நடத்தட்டும். உதாரணமாக அந்த ராகு பகவான் இருக்கட்டும் அல்லது சனி பகவானே இருக்கட்டும், எந்த ஒரு திசையாக புதன் பகவானே இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும், ஆனால் திருவோணம், அஸ்தம், ரோகிணி நட்சத்திரத்தில் நின்று இந்த கிரகங்கள் திசை நடத்தி அந்த சந்திர பகவான் வளர்பிறையாக இருந்து லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து விட்டால் அந்த திசையிலே ஜாதகர் சிறு உழைப்பாக இருந்தாலும் சிறு வருமானமாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். நிச்சயமாக அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் உண்மையாகவே நடந்துவிடும். உதாரணமாக ஒரு மனைவி மூலமாக கூட அதிர்ஷ்டம் வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் அந்த திசையிலே உருவாகும். இப்படி நாம் 9ஆம் இடம் கெட்டால் மட்டும் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அல்லாமல் அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் வலுவுடன் இருந்து திசை நடத்தினால் கூட அதிர்ஷ்டங்கள் உருவாகும். மேலும் ஒருவேளை அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே வரவில்லை என்றால் எப்படி நாம் அந்த பாக்கியத்தை அடைவது போன்ற விஷயங்களை எல்லாம் அடுத்த பதிவிலே அடுத்த ஜாதக உதாரண விளக்கத்துடன் ஜாதகத்தை பதிவிட்டு உதாரண விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்குகிறேன். அனைவரும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், பாக்கியஸ்தானம், ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தை இயக்குவது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகத்தில், இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு லக்னம் எடுத்துப்போம், அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்மியாக இருக்கும்போது எந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செஞ்சால் அவங்க அதிர்ஷ்டத்தை நல்ல முறையில் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சில ஏதாச்சும் ஒரு லக்னத்தை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம், கன்யா லக்னம், ஜாதகர் கன்யா லக்னத்தில் பிறந்தவர், அவர்களுக்கு இந்த இவருக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உரிய சுக்கர பகவான். அவர் தான் இந்த லக்னத்துடைய பாக்கியாதிபதி கிரகம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்கியாதிபதி கிரகமான இந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3, 8, 12 மறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த இடத்த தான் பார்க்குறோம். 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். அந்த அதிர்ஷ்ட பாவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த மாதிரி இடத்துல மறைஞ்சிட்டார் அப்படின்னா இப்போ பாருங்கள் இவங்களுக்கு இந்த பாவகமெல்லாம் எதாக வருதுன்னு பாருங்கள். 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் முழு மறைவு. இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% மறைவு ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல அமர்ந்தாலும் இந்த சுக்கர பகவான் வலுவிழந்து விடுகிறார். அப்போ இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை போராடணும், போராடினதுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் அந்தளவு கிடைக்குமானா இருக்காது. ஸோ ஒரு நல்ல திசாபுத்திகள் வரும்போது மட்டும் அது வந்து அவங்களுக்கு கிடைக்க பெறலாம், அவ்வளோதான். ஆனால் நார்மலாக இவங்க என்ன உழைத்தாலும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாவத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாக்கியாதிபதியாக சுக்கர பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டால் அப்போ என்ன ஆகிறாரு, அவர் முழு மறைவு பெற்று விடுகிறார். அப்போது அவர் அவருடைய அதிர்ஷ்டத்தை அடைகிறதுல பலவிதமான தடைகள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. சரிங்க, இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், இதை எப்படி நாம் சரி பண்ணுறது? இவங்களுக்கு அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே வந்தோடனே உங்களுக்கு 3, 6, 8, 12 கிரகம் மறைஞ்சு போச்சு, உங்களுக்கு அதிர்ஷ்டமே வராதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மறைவு பாவகத்திற்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஒவ்வொரு மறைவு பாவகத்திற்குள்ளேயும் ஒரு நல்ல பலன்களும் நல்ல காரகத்துவங்களும் இருக்கிறது. இதை வந்து எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனித வாழ்க்கையில் ஒரு விஷயம் கெட்டு போச்சு உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாம் அதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஸோ ஒவ்வொரு ஜோதிடத்துக்குள்ளேயும் அந்த ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. அதை நம்ம வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொரு ஜாதகரையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்க, சுக்கிரன் மூணில் மறைஞ்சிட்டாரு. கன்னியாலகனத்துக்கு ஒன்பது கூடிய சுக்கிரன் மூணாம் இடத்தில் மறைந்து விட்டார். ஸோ இவன் அதிர்ஷ்டத்தை இயக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, மூணில் மறைஞ்சிட்டாருன்னு பேசி பிரயோஜனம் கிடையாதுங்க. ஸோ இந்த பாவகத்தை நாம் இயக்க வேண்டும். ஸோ மூன்றாம் பாவகத்தை நாம் இயக்க வேண்டும். மூன்றாம் பாவத்தை நம்ம எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மூன்றாம் பாவகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, எப்பயுமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி, இவர் நல்லவராக இருந்து கெட்டு போயிட்டார், அப்போ வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வருது. ஸோ அப்போ இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய மைனஸான விஷயங்களுக்கு நாம் அதை மைனஸை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்துடும். ஸோ இந்த மைனஸை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாம் பாவங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய உடல் உறுப்புகளில் வந்து நம்முடைய காது பகுதி கழுத்து பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த பாவகம், மூன்றாம் பாவகம். ஓகேங்களா? காது பகுதி கழுத்து பகுதி குறிக்கக்கூடிய பாவகம் இதுதான். ஹெல்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் இதுதான். அதாவது ஒரு உதவின்னு சொல்லக்கூடிய பாவகம் இதுதான். சிறு தூர பயணத்தை சொல்லக்கூடிய பாவகம் இதுதான். இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய பாவகம் இதுதான். சரி, இப்போ இந்த பாவகத்துக்கு நம்ம மைனஸாக இருக்கிற விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ இந்த மைனஸாக இருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாம் பாவத்தில் என்ன இருக்குது? காது இருக்குது, கழுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை நம்ம எப்படி கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா, காலபுருஷ கணக்கு அடிப்படையில் கனெக்டிவிட்டி பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இந்த வீடு மூணாம் வீடு காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாம் வீடாக வருது? எட்டாம் வீடாக வருது. ஸோ இங்கே எட்டாம் வீடு அப்படின்னு வந்துட்டாலே பொதுவாக வந்து அதில் அவமானம், இழப்பு, விபத்து இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த மூன்றாம் பாவத்தில் வருது. ஸோ மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்முடைய கையுடைய பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மூன்றாம் பாவத்தில் காதுங்கிற ஒரு விஷயம் வருது, கையுங்கிற கையுடைய பலமும் ஒரு விஷயங்கிறது வருது. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து எட்டாம் இடங்கிறது இழப்பு, புரியுதுங்களா? மூன்றாம் இடங்கிறது காது மற்றும் கையுடைய பலத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால, இந்த கை இழந்தவர்களுக்கு, புரியுதுங்களா? கை இழந்தவர்கள், காது கேளாதவர்கள், ஏன்னா எட்டாம் பாவங்கிறது இழப்பாயிடுது உங்களுக்கு. விருச்சி இந்த இடத்த எட்டாம் பாவங்கிற ஒரு இழப்பு, அப்போ இழந்தவர்கள், அப்போ பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஊனமுற்றவர்கள் எது ஊனமுற்றவர்கள் நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து மூணாம் வீடுங்கிறது காது. ஸோ காது கேளாதவர்கள், அதே மாதிரி கை ஊனமுற்றவர்கள், சரிங்களா? கை ஊனவற்றுன்னு எடுத்துக்கலாம், கால்னு எடுத்துக்கலாம், பொதுவாக மூன்றாம் படம் ஹெல்ப் அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காது கேளாதவர்களுடைய அந்த ஆசிரமங்களுக்கு, காது கேளாத ஆசிரமங்கள்லாம் இருக்கும். ஸோ காது கேளாதவர்களுக்கு அல்லது காது கேளாதவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களுக்கு உதவிகள் செய்து வர வர இவருடைய அதிர்ஷ்டமானது அவர்களுக்கு நல்ல முறையில் அமையும். அல்லது ஊனமுற்றவர்களுக்கு இது உதவி உதவியாக வந்துறதுனால ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்து வர நன்மைகள் உருவாகும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக நம்முடைய நம்ம கையில் அடைகிற வளையல், வாட்சி, இது எல்லாமே இந்த மூணாம் பாவத்தில் வரும். ஸோ ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதாவது ஏழை குழந்தைகளுக்கு வளையல், வாட்சி, கிஃப்ட் கொடுக்கறதோட பரிகாரம். ஆனால் இருந்தாலும் இதில் எக்ஸாக்டான பரிகாரமாக கை இழந்தவர்கள், ஊனமுற்றவர்கள், காது கேளாதவர்கள், காது கேளாத அந்த அநாத ஆசிரமங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இவருடைய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பெற முடியும். இதில் மாற்றமே இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை கொடுத்தால்தான் பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் சுக்கரன் மறைகிறார். அதாவது கன்னியா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சால் இவங்க எப்படி அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாம் இடம் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆல்ரெடி ஒரு அவமானம், இழப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து நம்முடைய ஆயுள் காப்பீடு சொல்லக்கூடிய ஒரு இடம், நம்முடைய ஆயுள் காப்பீடு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து எட்டாம் இடங்கிறது ஆயுள் காப்பீடுங்கிறது, எல்ஐசி சார்ந்த விஷயங்களில் பணியாற்றினா கூட இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், சரிங்களா? ஸோ அப்படியும் பண்ணலாம். ஆனால் எல்லாருமே வந்து எல்ஐசியில் பணியாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக வந்து எட்டாம் பாவம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இழப்பு, பிரச்சனை, ஊனமுற்றவர்கள் எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தில் தான் வருது. ஸோ இது காலபுருஷனுடைய எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வீடாக வருது. அப்போது காலபுருஷனுடைய முதல் வீடாக வருது, இங்கே எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது. ஸோ இவங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலான்னா, பொதுவாக காலபுருஷனுடைய முதல் வீடுங்கிற தலை, மூளை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம்.
அப்போ இங்க என்ன அப்படின்னா, அது மூளை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் யாருன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கலாம். மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள், தலை பாதிக்கப்பட்டவர்கள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இங்கே மனநிலை பாதிப்பு மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள், இவங்க எல்லாமே இவங்க அனாத ஆசிரமம் நிறைய இருக்கும். இதாக வந்து மூளை பாதிக்கப்பட்டவர்களுக்கான விடுதிகள் இருக்குது. அதே மாதிரி தலைவலி பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், எட்டாம் இடம்னா ஏழ்மை நிலையும் குறிக்கும். ஸோ ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், தலை நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புள்ளவர்கள், இந்த ஸ்ட்ரோக் பிரச்சனை வந்தவங்க, ஸோ இவங்களுக்கு ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் நிச்சயமாக வந்து இவங்களுக்கு ஒரு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து காலபுர தலை அப்படிங்கிறது தலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இந்த தலையை வச்சு என்ன நம்ம தொழில் பண்ணுவாங்கன்னா முடிவெட்டுபவர்கள், அதாவது நம்முடைய சலூன் கடைக்கு போனீங்கன்னா முடிவெட்டுவர்கள், ஏன்னா முடிவெட்டுவர்கள் முதலாளி கிடையாது. ஸோ அந்த சாதாரணமாக சலூன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய சாதாரணமாக ஒரு சிறுவர்கள்லாம் வேலை பார்ப்பாங்க, சாதாரணமாக ரொம்ப வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது பண்ணாலும் கூட உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நான் முதல் சொன்னது வந்து நல்ல ஒரு பரிகாரம், ரெண்டாவது சொன்னது சின்ன சின்னதாக அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். சரிங்க, இப்போ பன்னெண்டாம் பாவத்தை எடுத்துக்கலாம். ஸோ பன்னெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு பொதுவாகவே வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். ஸோ இந்த ஜாதகர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இவங்க வெளிநாடு செல்ல வேண்டும். வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய விஷயங்கள் நல்ல முறையில் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது பொதுவாக நம்முடைய பெட்டு சம்மந்த விஷயங்கள், பொதுவாக மருத்துவமனை அதே மாதிரி சிறைச்சாலை போன்ற பகுதிகளெல்லாம் குறிக்கும். ஸோ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ண முடியாது, யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வேணால் மருத்துவமனையில் வேலை செய்யலாம், பட் எல்லாருமே பண்ண முடியாது. ஸோ இவங்க இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகிறதுக்கு நிறையா வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெளிநாடு போகிறவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உருவாகும். ஆனாலும் எல்லாரும் வெளிநாடும் போக முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இது பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீடு, காலபுருஷனுக்கு வந்து அஞ்சாம் வீடு. ஸோ இங்கே வந்து அஞ்சும் பன்னெண்டும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த அஞ்சு பன்னெண்டு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து அஞ்சாம் பாவங்கிறது என்ன உங்களுக்கு, குழந்தைகள், எப்போவுமே அஞ்சாம் பாவங்கிறது குழந்தைகள். அஞ்சாம் பாவங்க கர்ப்பம், கர்ப்பிணி பெண்கள், இதெல்லாமே இந்த பாவத்தில் வரும். ஸோ பன்னெண்டாம் இடங்கிறது விரயம். ஸோ அந்த அவங்களுக்கான ஒரு விரயத்தை அடிக்கடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் விரயம் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பண்ணால் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னா, அஞ்சு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டோம், குழந்தைகள். அப்போ குழந்தைகள் என்ன, அநாத ஆசிரம குழந்தைகள். ஸோ அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி வந்து பொதுவாகவே ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு செலவு பண்ணணும். ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது செலவு. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்று தான தர்மமாக வாங்கி கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாவகம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் எக்ஸ்பர்ட்டாக இன்னும் போய் நல்ல முறையில் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பன்னெண்டாம் இடங்கிறது நம்ம உடுத்துகிற நம்ம போத்திக்கிற போர்வை இங்கே தான், நம்ம தூங்குற இடம். ஸோ அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் அல்லது குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், அனாதாசிரம குழந்தைகளுக்கு போர்வம் வாங்கி கொடுக்கணும். நல்லா அவங்க போர்வம் வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், பன்னெண்டாம் இடம் செருப்பு. ஸோ செருப்பு வாங்கி கொடுக்கலாம், போர்வம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக 100% அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சின்ன சின்ன ஹெல்ப்பு விரைய செலவு பண்ணுறது நல்லது. அதுவும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் சார்ந்த அனாத குழந்தைகள் அது ஏழை குழந்தைகளுக்கு அந்த செருப்பு வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி போர்வை தானமாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சால் கூட நிச்சயமாக உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட விஷயங்கள் நல்ல முறையில் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரங்களும் இன்னும் நம்மளோட அந்த விஷயத்தை அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பயன்படுத்தி அனைவரும் உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.